ஹாய் கைஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அப்கமிங்கில் வரப்போகிற ஃப்ரீ டைமண்ட் ஈவெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது போக ஃபுட்பால் காஸ்ட்யூம் எல்லாமே நம்மளுக்கு லக்கி ராயில் ரிட்டனில் வரப்போகுது, அந்த அப்டேட்டை பற்றியும் பார்க்க போகிறோம். அது போக கரீனா ஃப்ரீ பேர் இந்தியா இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு ஃப்ரீ பண்டல் கொடுக்குறாங்க, அந்த பண்டலை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, பெல் ஐக்கனை தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க, அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நியூ வெப் ஈவெண்ட் அப்டேட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு புதுசாக ஒரு வெப் ஈவெண்ட் வரப்போகுது. இப்போத்துக்கு நம்ம சர்வருக்குள்ள அட்டாக் அண்ட் டைட்டன் ஈவெண்ட் ஓடிட்டுருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் அப்டேட் பண்ணுறாங்க. சரி ஓகே, நம்ம கரீனா ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராமில் இந்த லெஜெண்ட் பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இந்த பண்டல் எப்படி ப்ரோ ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படி கேட்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது சின்ன டவுட்டாக இருக்கலாம், அது டவுட்டே கிடையாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா கரீனா ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராமில் சரியாக ஒரு மணிக்கே போஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த பண்டலு பேனர் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அதே மாதிரி கொடுக்க போகிறாங்க. அது என்ன டார்கெட்னா, ஒரு சின்ன டார்கெட் தான், அதிகமான டார்கெட் கிடையாது. அப்படி என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா, கரீனா ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்காங்க, ஹோலி டான்ஸ்னு மியூசிக் வீடியோன்னு ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ 2 லட்சம் பேர் கிடையாது, 2 கோடி பேர் பார்க்கணும். 2 கோடி பேர் பார்த்துட்டாங்கன்னா அந்த வீடியோக்கு நம்மளுக்கு ரிவார்ட்ஸாக அந்த பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த ஈவெண்ட்லேயே அந்த வீடியோ பார்க்குறதுனால நம்மளுக்கு அந்த பண்டல் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்ல பண்டலாக கொடுத்துருக்காங்க, மற்றபடியும் அந்த வீடியோ 2 கோடி பேர் பார்க்கணும். இப்போத்துக்கு ஒரு 50 லட்சம் பேர் அப்படி தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த அளவுக்கு வியூஸ் இல்லை. ஆனால் 2 கோடி பேர் பார்க்குறக்கு எல்லா யூடியூப் சேனலுக்கும் ஷேர் பண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த 2 கோடி ஓடும். பாப்போம் எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியாது, ஆனால் நம்மளுக்கு அந்த பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறக்கு அந்த ஈவெண்ட் மூலியமாக தான் கொடுக்குறாங்க. மற்றபடி பேனர் அது எல்லாமே 1 கோடி பேர், 50 லட்சம் இப்படி தான் அந்த டார்கெட் கொடுத்துருக்காங்க, மற்றபடி அதிகமான டார்கெட் கிடையாது. அந்த பண்டல் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து 2 கோடி பேர் அந்த வீடியோவை பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு மட்டும் கிடையாது, எல்லாமே இந்திய சர்வருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீயாக அந்த பண்டல் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொஞ்சம் ரேரான பண்டல் அப்படி சொல்ல முடியாது, பண்டல் ஓரளவுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அதிகமாக யாருமே ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக ஃப்ரீ ஐட்டம்ஸ்னு ஒரு செமையான ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஈவெண்ட்டில் தான் நம்ம எதிர்பார்க்காத அப்டேட்லாம் பண்ண போகிறாங்க. அப்படி என்ன ப்ரோ அப்டேட்டு அப்படி கேட்பீங்க, ஒரு செமையான ஈவெண்ட் கைஸ் நம்மளுக்கு ஃப்ரீ பண்டல் கொடுக்குறாங்க. அது போக அந்த பண்டலை கிளைம் பண்ணுறது க்ரீன் எக், அந்த க்ரீன் எக் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை எப்படி கலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம சர்வருக்கு ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சர்வருக்கு வந்திருக்கு, க்ரீன் எக்கை எப்படி கலெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் அந்த ஈவெண்ட் வேறு, அதே மாதிரி அந்த க்ரீன் எக்கை கலெக்ஷன் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி என்ன ப்ரோ ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படி கேட்பீங்க, இப்போதுக்கு வேட்னா சர்வர் லான்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம சர்வரில் கூடி சீக்கிரத்துக்குள்ள அப்டேட் ஆக போகுது. அப்படி என்ன அப்டேட்டுங்கிறத பார்க்கலாம். என்னென்ன பண்டல் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது, ஒரு ஃபீமேல் பண்டல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது போக ஜீப் ஸ்கின்னு நம்மளுக்கு MP40 லெஜனரி MP40 பர்மனண்டாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது எல்லாமே நம்ம கலெக்ஷன் பண்ணுறக்கு இந்த க்ரீன் எக்கை நம்ம வந்து க்ரீன் டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த எக் டோக்கனை நம்ம கலெக்ஷன் பண்ணணும். இதை கலெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், நம்ம நார்மலாக லூட் எடுக்கிற மாதிரி தான், லூட் எடுக்கிற மூலியமா அந்த க்ரீன் எக் இருக்கும், அதை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது கைஸ், இதில் உள்ள ரிவார்ட்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிவார்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஃபீமேல் பண்டல் அது இதுன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் நம்மளுக்கு அந்த காஸ்ட்யூம் வேற லெவல் காஸ்ட்யூம், அந்த காஸ்ட்யூம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது போக லெஜனரி MP40 அதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவெண்ட்டாக தான் விட்டுருக்காங்க. இப்போதைக்கு வேட்னா சர்வரில் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம சர்வர் கொண்டு வர்றதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க சர்வரில் அப்படி என்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படி பார்க்கும்போது, நம்மளுக்கு ஒரு கார் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, அது போக ஸ்டேட் போர்டு பேரஷூட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஈஸியாக கிளைம் பண்ணுற அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரிஸ்க் எதுவுமே கிடையாது, நம்ம ஈஸியாக கேம் ப்ளே பண்ணுறோம். நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி மேஜிக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்க சர்வர் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க, கூடிய சீக்கிரத்துக்குள்ளே நம்ம சர்வருக்கும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது கூட நம்ம க்ரீன் எக்கை கலெக்ஷன் பண்ணுற மூலிமா இந்த ஃப்ரீ ஃபீமேல் பண்டல் எடுத்துக்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு தரமான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு பொறுத்த அளவில் இந்த ஈவெண்ட்டு கூடிய சீக்கிரத்துக்குள்ள அப்டேட் ஆகும், எனக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம், கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஃபுட்பால் காஸ்ட்யூம். நம்மளுக்கு ஃபுட்பால் காஸ்ட்யூம் ஏற்கனவே 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஆமாம் 1 வருஷம் இருக்கும், 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு லக்கி ரயில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி ரிட்டனில் வரப்போகுது. இப்போத்துக்கு நாளைக்கு ஒரே ஒரு சர்வரில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன சர்வர்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும், ஏன்னா பாகிஸ்தான் சர்வரில் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. பாகிஸ்தான் சர்வர் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஆனால் நம்மளுக்கு மட்டும்தான் எதுவுமே பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா ஒரு ஈவெண்ட் கூட வர மாட்டேங்கி, போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கூட வரல. சரி வாங்க, நம்மளுக்கு நாளைக்கு என்ன ஈவெண்ட் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கெல்லாம் வர ஈவெண்ட்டு கொஞ்சம் வித்தியாசமான ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ரொம்ப ரேரான பண்டெல்லாம் விடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஈவெண்ட்டே அப்டேட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி நம்ம சர்வரில் கால் பேக் ஈவெண்ட்டுன்னு வந்துச்சு. அந்த கால் பேக் ஈவெண்ட்டில் அப்படி என்ன ப்ரோ கொடுத்தாங்க அப்படி கேட்டிங்கன்னா, முக்கியமான ஐட்டம் தான் நம்ம இந்திய சர்வருக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதர் சர்வருக்கு அப்படி கிடையாது. டைமண்ட் பாக்ஸ், அந்த டைமண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் 10 டைமண்ட், 500, 10,000, 1,000 இப்படி டைமண்ட் பாக்ஸ் ஈவெண்ட்டுக்கு கால் பேக் ஈவெண்ட்டு அதர் சர்வரில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம சர்வருக்கு எப்படி பண்ணியிருந்தாங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்து பாருங்கள். சரி ஓகே, நம்ம அதையும் பார்த்துட்டோம். கால் பேக் ஈவெண்ட்டு எவ்வளோ மோசமாக நம்ம இந்திய சர்வருக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்கங்கிறத அடுத்தது நம்மளுக்கு நியூ வெப் ஈவெண்ட் அப்டேட் பண்ணுறாங்க. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த லெவலில் ஒரு ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஸ்டோனாக இல்லைனா ஏதாவது ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுற மூலியமாக தான் நம்மளுக்கு ஒரு நியூ ஈவெண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படி என்ன ஈவெண்ட்டு வருதுன்னு தெரியாது, ஆனால் கூடி சீக்கிரத்துக்குள்ளே ஒரு செமையான ஈவெண்ட் அப்டேட் பண்ண போகிறாங்க. நம்மளுக்கு இந்த ஜீப்பு ஸ்கின்னு, கார் ஸ்கின் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது கைஸ். கண்டிப்பாக கூடி சீக்கிரத்துக்குள்ளே அதுவும் அப்டேட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, நம்ம அதுக்கப்புறம் இந்த ஃபுட்பால் காஸ்ட்யூம், நம்ம நேற்று தான் சொல்லியிருந்தோம் இந்த ஃபுட்பால் காஸ்ட்யூம் அதர் சர்வரில் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் கூடிய சீக்கிரத்துக்குள்ளே இவ்வளோ சீக்கிரமாக வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு கூட வர்றக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கைஸ். ஏன்னா அதர் சர்வரில் இப்போதுக்கு பாகிஸ்தான், அது போக நார்த் அமெரிக்கா கூட வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வருமா வராதுங்கிறது அது ரெண்டாவது விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொரு சர்வராக கொஞ்சமாக விட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம சர்வருக்கும் உடனே இன்னைக்கு டுடே நைட் அப்டேட்டில் கூட வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக இந்த லெஜெண்ட் காஸ்ட்யூம், இந்த ரெண்டு ஃபீமேல் காஸ்ட்யூம் மேல் காஸ்ட்யூம் ரெண்டுமே நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம், எல்லா சர்வர்லையுமே அப்டேட் ஆயிருச்சு, இன்னும் இந்திய சர்வருக்கு மட்டும் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இன்னுமே நம்ம இந்திய சர்வருக்கு அப்டேட் ஆகலை, கூடிய சீக்கிரத்துக்குள்ள அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எப்படி கொண்டு வராங்கங்கிறத. ஆனால் இந்த பண்டில் பொறுத்த அளவில் ஒரு லோ டைமண்ட், கம்மியான டைமண்டில் தான் நம்ம இந்த ஈவெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு செமையான சூப்பரான ஈவெண்ட்டு. ஆனால் என்ன, கொஞ்சம் டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஐட்டம்ஸ் எல்லாமே பர்மனெண்ட்டாக கிடைக்கும், வேறு எதுவுமே கிடையாது. லக் இருந்தால் கொஞ்சம் லோ டைமண்டில் கிடைக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே, நம்ம இந்த ஈவெண்ட்டை பற்றிலாம் பார்த்துட்டோம். ஃப்ரீ ஃபயர்லேயே ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப் ஆப் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஃப்ரீ டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் அ கோல்ட் ஆப் ரொம்பவே சிறப்பான அப்ளிகேஷன் கைஸ், மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு தரமான ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்த்துடலாம். நம்ம சர்வருக்கு இந்த டாப் அப் ஈவெண்ட் வராது, ஏன்னா அதர் சர்வரில் இன்றைக்கி வேட்னா சர்வரில் டாப் அப் ஈவெண்ட்டாக இந்த கட்னா ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சர்வருக்கு வெறும் 300 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் விட்டுருந்தாங்க, ஆனால் அதர் சர்வருக்கு 800 டைமண்ட் டாப் அப் ஈவெண்ட்டில் வேட்னால அப்டேட் ஆயிருக்கு. இதுவும் ஒரு தரமான டாப் அப் ஈவெண்ட்டாக இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.